முருகா முருகா, பிறந்து பிறந்துருச்சு, 12 குழந்தை பிறந்துருச்சு. இன்னும் அழுகி வச்சது ஆனா பண்ணான்னு கண்டுபிடிக்க முடியல. இன்னும் பத்து பிறந்தாதான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் போல இருக்கு. முயற்சி பண்ணுவோம். கங்க்ராச்சுலேஷன். இதுக்கு கின்னஸ் ரெக்கார்டுக்கு அப்ளை பண்ணுங்க. 12வது குழந்தையும் பெண் குழந்தையா பிறந்தாங்க. அடுத்து கைய முடியா? போ, குழந்தைய போய் பாரு. இங்க போய் பாரு. அம்மா, நடந்துங்கமா. இன்னத்த தேதியில வேற ஏதாவது ஆம்பளை குழந்தை பிறந்திருந்தா அதை இதை மாத்தி மாத்தி வச்சலாமா? அடப்பாவி, சினிமாவில எல்லாம் வைக்கிறாங்களா? சினிமால வச்சா கை தட்டுவாங்க. இங்க நீ அந்த மாதிரி பண்ணினா கம்பி என்ன வேண்டியதா இருக்கும்? ஏது வசதி? நீ போய் வேலை பாரு. ஐயோ, இப்படியே நிலைமை போயிட்டு இருந்ததுன்னா நம்ம பொண்ணுகளுக்கு நாமளே ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் போல இருக்கே. பெரியப்பா, அப்பா எங்க? எனக்கு பசிக்குது. அட, எங்காவது பாத்ரூம்ல இருந்து போய் கதவை தட்டமா, தூங்கிர போறேன். சரி பெரியப்பா. எப்படி கூப்பிடுற பாத்தீங்களா? பாத்தனா, இது நம்ம எட்டா நம்பர் தானே? ஐயோ கர்மம், இது 9 நம்பர். ஓ சாரி, எல்லாம் ஒரே சைஸ் இருக்கு, ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நம்ம பெத்த புள்ளைங்க உங்களை பார்த்து பெரியப்பான்னு கூப்பிடுது, உங்க தம்பிய பார்த்து அப்பான்னு கூப்பிடுது. இது வெளியே யாராவது கேட்டாலும் என்ன நினைப்பாங்க? நினைக்கிறவன அந்த குழந்தைகளை கல்யாணம் நினைப்பான். என்ன அர்த்தமா நீ அவனுங்களை பத்தி பேசிட்டு இருக்க? இதுல தாண்டி நீ என்னோட பிரில்லியன்ஸ் இப்ப புரிஞ்சுக்கணும். அப்படி என்னதான் பெரிய பிரில்லியன்ஸ்? அப்படியே பிறந்த 12ல ஆற பிரிச்சு என் தம்பி அப்பா அப்பான்னு கூப்பிட வச்சுனேன். எதுக்கு? நாளைக்கே ஒரு பாவ பரிமணம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட உங்க குழந்தைகளுக்கு நீயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா ஆற கட் பண்ணி அனுப்பிச்சிருவோம்ல. எங்க இத சட்டை ஏத்துக்குமா? எங்க அப்ப எனக்கு சட்டப்படி லாக் போட்டான், அதனாலதான் என் தம்பிக்கு நான் சென்டிமெண்ட் லாக் போட்டேன். என்னடி நீ எந்த குறையும் இல்லாம இருக்கணுங்கிறக்காக என் உடம்புல போனா 5000 அழகு வரை குத்துறதாக நேர்த்திக்கிற பண்ணிக்கிட்ட. நானும் குத்திக்கிட்டு தெருத்தரவும் அவஞ்சு அந்த ஓட்டி அடைக்கிறக்கு 6 மாசம் ஆச்சு. அது போக 60 வயசு இருக்கும் வாட்டா பணக்கு அவங்க சுறுசுறுப்பா ஓடி ஆறி கபடி ஆடணுங்கிறக்காக நான் தீமிதிச்சு நடக்கிறதாக நேர்த்திக்கிற பண்ண. நானும் மிதிச்சேன், அந்த புண்ணு ஆடுறதுக்கு 9.5 மாசம் ஆச்சு. இப்ப என்னடா, உன் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ள கிடைக்கணுங்கிறக்காக அங்க பிரதட்சணம் பண்ணி சுத்தி வர சொன்னேன். நான் சுத்தி வந்தேன், சுத்தி வர்றதுக்குள்ள 20 நீளத்துல வேல் கொண்டாந்து நாக்கில வைக்கணுங்கிறியே. இது என்ன நாக்கா இல்ல கட்ட விடுக்கிறமா? இங்க பாருங்க, நீங்க இதே மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, உங்க நாக்குல கல்பூரம் ஏத்ததுக்கு பதிலா அக்னி குண்ட வளர்க்கறத வேண்டிக்கவே சொல்லிவிட்டேன். அக்னி குண்டத்தை நாக்குல வளர்க்க போறியா? ஏன், இது என்ன வாயா அடுப்பா? டேய் அப்பா முருகா, என்னடா அது? ஐயா கண்டா கடம்பா கதிரேடா வடிவேடா? அங்க ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீங்க எதுக்கு தான் அறவுறா நுறவுறான்னு உனக்கு சொல்ல வரீங்களா? அங்க போய் துறைய முண்டகளா? இந்த மாதிரி இப்ப சொல்ல நல்லா கேட்டுக்க. என்ன கேட்காம நீ ஏதாச்சும் நேர்த்திக்கிற எடுத்த அது என்னை கட்டுப்படுத்தாலும் சொல்ல வந்த. ஏண்டி கோவிக்கிற? அந்த மாதிரி பாக்காது, எனக்கு பயமா இருக்கு. குட் மார்னிங். என்னப்பா, நேத்துதான் ஊருக்கு போனீங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க? அதத்தாமா நான் ஓண்ட கேக்கலான்னு வந்தேன். நான் ஊருக்கு போறப்ப மாப்பிள்ள இங்க இருந்தாரு, ஊருக்கு போய் பார்த்தா அங்கே இருக்காரு. என்னடா இது, மாப்பிள்ள ஒருவேளை டபுள் ஆக்ஷன் பண்றாரோ அப்படின்னு அதிர்ச்சி ஆகி போய் விசாரிச்சா கடைசியில நம்ம ஒரிஜினல் மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இம்பிடு தூரம்னு கேட்டேன். மாமா நீங்க இல்லாம வீடே விரிச்சோடி போய் கிடக்கு, சாப்பாடு இருக்கு, பசி இல்ல, பெட் இருக்கு, தூக்கம் இல்ல, உங்க பொண்ணு இருக்கு, ஆனா எனக்கு பிரயோஜனம் இல்ல. அதனால நீங்க ஒரு வாரமாவது வீட்டுல வந்து இருந்தாத்தான் மாமா எனக்கு நிம்மதி. சின்ன புள்ள மாதிரி தேவி 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 அழுதாருமா? அதான் பிடிக்க முடியாது. என்னங்க, எங்க அப்பாவை பார்க்காம உங்களால இருக்க முடியலன்னு நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தா நம்ம ரெண்டு பேரும் வண்ண சேர்ந்து போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. அப்பாவை மட்டும் பாக்கணும்னா அவர் முகத்தை ஒரு போட்டோ எடுத்து மாட்டி வச்சுட்டு எப்ப வேணாலும் பாத்துக்கலாம். அவரை உசுரோட பார்த்தாதான் ரெண்டு பேரும் சந்தோஷம். உசுரோட? இல்ல மாமா, உசுரோடனா நீங்க நிலமரத பாக்கணும்னு சொல்ல வந்தேன். ஏன் ஒரு மாலையை போட்டு வேணா பாருங்க, வாங்கி வச்சிருக்க. வாங்க, பேர பிள்ளைய பத்தி கையில கொடுப்பீன்னு பார்த்தா மாலையை போட்டு சோழிய பிடிச்சிருவீங்க போல இருக்க. அம்மா, என்ன மாப்பிள்ள, நீங்க சொன்ன விஷயத்துக்காக நான் படாத பாடு பட்டுட்டேன். உங்க பொண்ணு என்ன படாத பாடு படுத்துச்சு? அப்படியா? இது வரைக்கும் ஒரு சின்ன ஃபயர் ஆக்சன் கூட நடக்கலையே. மாப்பிள்ள, பாக்கு உள்ள வச்சு பேசிக்க. யாரு முன்னாடி என்ன வார்த்தை பேசுறீங்க? என்ன மாப்பிள்ள உங்களுக்கு குறை வச்சே? இல்ல என்ன குறை வச்சே? ஒரு நாள் நிறைய சீர் கொண்டாந்து இறக்கிருக்க. எதுக்காக என் பொண்ணு ஃபயர் ஆக்சன் நான் சாகிறதுக்கா? விட்டா சம பத்த வச்சு வெடிச்சிருச்சு ஜோலியை பிடிச்சிருக்க போட்டு நான் போய் போலீஸ் கூட்டி வருவேன். அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் இல்லையா? வேற உன் பொண்ணு நானா இது வரைக்கும் இந்த உரசன் கூட உரசல அத சொன்னேன். ஓஹோ, அந்த ஃபயர் ஆக்சிடென்டா? நான் இது வரைக்கும் பேரப்புள்ள 50% ரெடியா இருப்பான்னு நினைச்சுக்கிட்டேன். மாப்பிள்ள, நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, இன்னைக்கு நைட்டு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது. ஓகே, அத்த ஊர்ல இருக்காங்க. யார் ஃபயர் ஆக்சிடென்ட் பத்தி யார் மாப்பிள்ள சொன்னா? உங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தான் தானே பயிரின் தைரியமா தானே அழைச்சிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் இருக்கேன், நான் வந்துடுறேன்.
என்னம்மா ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா வர சொன்னியாமே? உங்க தம்பி எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்து என் சபதத்தை முறியடிக்கணும்னு பாக்குறாரு, அதனாலதான் வர சொன்னேன். ஐயோ, உங்க அப்பா இளைச்சவாயனா இருந்தா பல்லாங்குழியா விளையாண்டுருவேன். ஆனா அந்த ஆளு அவுட் லுக்ல இளைச்சவாயனா இருந்தாலும் அவன் அண்டர் கிரவுண்ட்ல பெரிய கிரிமினலா இருக்கானே. சோண்ணா, நீ எதுக்கு இங்க வந்த? குழந்தையா, நான் தான் வர சொன்னேன். அதான் எதுக்கு? உங்களுக்கு உங்க மாமனார பாக்கணும்னு தோணுன மாதிரி எனக்கு என் மூத்தார பாக்கணும்னு தோணுச்சு. இது கரடியாச்சே. தம்பி, என் தாடிய வச்சு சொல்றேன் ராஜா. மாடு கன்னி பருவத்துல கிளைமாக்ஸ். இந்த மாடு முட்டை கதையை சொந்த வாழ்க்கையில எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கேன். இல்ல தம்பி, இந்த ராஜ் டிவில பழைய படங்களை போடுறாங்களா, அதனால வர கன்ஃபியூஷன். இல்ல இல்ல, நீங்க ரெண்டு பேரும் உள்ள போங்க, நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறோம். நீ எங்க சேர்ந்து போற? நீ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குமா, சூப் போட்டு கொடுமா. நான் வந்து நீ போமா, நீ மூத்தா முக்கியம். நெஞ்சு வலிக்கு சூப்பா? அப்ப என் வலிக்கு நான் என்ன சாப்பிடுறது? நான் அந்த வலிக்கு மருந்து, நீங்க போங்க இப்ப தந்துடுற. என்ன பாக்குற, என்ன பாக்குற, என்ன பாக்குற? தொட்டில போட்டு தாளாட்டு பாட வைக்கல. நான் வைகை வடிவேல் அல்ல. வடிவேலே, வேண்டாம், ரிஸ்க் எடுக்காத. நான் வில்லனா இருந்து காமெடி ஆனவன், நீ வெறும் காமெடியன். எங்கிட்ட சேலஞ்ச் பண்ணாத. எனக்கு வில்லன் ஒரே வேணாப்பா, காமெடியனா இருந்துகிட்டே சேலஞ்ச் பண்றேன். அப்படியா? எனக்கு எல்லாம் 10 மாசம் தேவை இல்லையா, 10 நாள் போதும். 10 நாள்ல நீங்க பொண்ணை கூப்பிட்டு வீட்டுக்கு போல, என் பேரை மாத்தி வச்சுக்க. சேலஞ்ச் என்ன சேலஞ்ச்னு இப்படி வரல நீட்டுமா? தமிழ் சினிமா பார்த்து ரொம்ப கெட்டு போயிட. நீ சேலஞ்ச் 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 ஏஸ் கமின் தமிழ். ஆமா, சோப்பு சோப்ப நம்ம கொண்டு போய் குடுக்கிற மாதிரி குடுத்து கதவை இழுத்து கூட்டிடவேடா. மாப்பிள, சோப்ப வச்சுட்டு நீங்க மாப்பிள என்னையா? சோப்பு சோப்பு நீதான் கொண்டாடமா. பின்ன என்ன இதை கொடுத்து அனுப்பி ரெண்டு பண்ண பத்து வச்சிருக்கேன். ஒண்ணு தானே மாப்பிள. அப்புறம் மாப்பிள மாப்பிள அந்த வாரிசு மேட்ட கொஞ்சம் ஆலோசனை பண்ணுங்களேன். நீ டிஸ்டர்ப் பண்ணாம இரு. நான் எதுக்கு மாப்பிள டிஸ்டர்ப் பண்ண போறேன்? உங்க அண்ணன் கிளம்பி வந்தாலும் டிஸ்டர்ப் பண்ண விட மாட்டேன். ஒரு பூனை கூட கொடுக்க வராது. இது பாருங்க, இதுக்கு மேல எனக்கு தொந்தரவு கொடுத்தீங்கன்னா நான் கரண்ட்ல கை வச்சிருவேன். ஏய், நீ கரண்ட்ல கை வச்சு பயமுறுத்துறேன். ஒப்ப வாரிசு வேணும், வாட்ச்மேன் வேலை பாக்குறேன். நான் எப்படி பூல பத்த முடியும்? இப்படி வாங்க, தண்ணி கூல ஐஸ் வாட்டர் மாதிரி இருக்கு, குளிங்க. நான் இப்படி திரும்பி எடுக்கிறேன். முதுக தேய்ச்சி விடுற பொண்டாட்டி தான் கேள்விப்பட்டிருக்கேன். முதுக காட்டினு குளிங் சொல்ற பொண்டாட்டி நீ தான். நல்லா அப்புறம் அப்படியே கண்ணை நறுக்குன்னு ஓடிக்கிற தப்புன்னு ஒரு வாய் அள்ளி விட்டுக்க. மாப்ள, என்ன ஏன் வாயில விட்டுருக்க? என் பொண்ணு வாயில விட்டுக்கணும். ஒண்ணுக்கா அப்பா ஆசைப்படுறாருல. என்னங்க மாப்பிள, ஊட்டிட்டீங்களா? உங்க பங்குக்கு ஊட்டிட்டேன். இன்னும் எங்க மாமியார் பங்கு இருக்குல்ல? ஆமா ஆமா ஆமா. மாப்பிள, மொத்தம் உங்களுக்கு 3 பங்கு இருக்கு. ஒன்னு என் பங்கு, ரெண்டாவது என் பொண்டாட்டி பங்கு, மூணாவது உங்க பங்கு. ஆனா உங்க பங்குக்கு ஊட்டிங்க பாருங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் நான் சீக்கிரம் ஒரு வாரிசா பார்க்க முடியும். ஓட்டுக்க 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 ஓட்டுக்க. என்னாச்சு என்னாச்சு? உங்க பொண்ணு வரல கண்டிச்சு? ஆட, நீங்க ஒண்ணு என் பொண்ணு கடிய போய் பெருசா பச்சுக்கிட்டீங்க.
என் பொண்டாடி கிடைக்காத கடியா? உடம்பெல்லாம் அங்கங்க கடிச்சு குதறி துப்பி இருக்க மாப்பிள, நான் எவ்வளவு கேவலம்? தொப்புல சுத்தி 40 ஊசிய போட்டு போடுமே தவிர இதெல்லாம் போய் பெருசா பத்தப்படாத. ஆமா கரிமா 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 கரிமா. யோ என்ன கடி கடறாய் செல்லாம் மாப்பிள, உங்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே கிடையாது மாப்பிள. என்னம்மா பின்ன என்ன? என் பொண்ணு கைக்கு தங்க வளையல செஞ்சு போடுறேன்னு உங்கள வாய்க்கு ருசியா சமைச்சு போடுற அந்த பிள்ளை கைக்கு ஒரு புத்தம் கொடுக்க கூடாது? இது கூட அத்த ஸ்டைல் தானா? ஆமா ஏற்பாடு பண்ணிட்டாரு. இல்லம்மா ஃபினிஷிங் டச் அவ்வளவு அழகா பண்ணி வச்சிருக்கானே அதனால சொன்னேன். ஆனா நான் யாரு? அவனுடைய வீக்னஸ் பத்தி ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணி வச்சிருக்கேனே. அதை பார்த்து லேசா ஒரு தட்டு, அவன் பிளான் அவுட். அப்படியா? அம்மா நீ உன் சவால ஜெயிக்கணுமா வேண்டாமா? அதனாலதான் சொல்றேன், இல்ல சாந்தி முகூர்த்தம் நான் ஏற்பாடு பண்ண மாட்டேன். 10 கூட மல்லிப்பூ வாங்கி கட்டில் மேல வீசியது தெரியாதா? அப்பாடா எப்படியும் அந்த வீட்டுல ஒரு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சுப்பா. சீக்கிரமே எனக்குன்னு ஒரு பேர குழந்தை பிறக்கணும்டா முருகா. நீதான் வழிகாட்டணும். என்ன எங்க அப்பாவை காக்கா புடிச்சு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண நான் சம்மதிச்சிடுவேன்னு நினைப்பா? நீங்க நல்லவருன்னு ப்ரூவ் பண்ணுங்க. இதெல்லாம் நானே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறேன். என்ன 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 பண்றீங்க? இல்ல நான் நல்லவன ஆட்ட ஓபன் பண்ணி காட்ட போறேன். போறீங்க? இப்பலாம் ஆபரேஷன் கூட எவன ஆட்ட ஓபன் பண்றதே கிடையாது, எல்லாம் லேசர் தான். எவ்வளவு ஒருத்தி வந்து என்ன புருஷன் சொல்லிட்டான்றதுக்காக என்ன இந்த காட்சி காட்சியே? நியாயமா? தவறு. ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்க நடக்குன்னு இஸ்திரி போட்டு இஸ்திரி போட்டு என் வேஸ்டியா பஞ்சரா போச்சு. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி அதான். என்னது என் பொண்ணோட பெட்ரூம்ல சத்தம் கேக்குது? எவனும் நுழைஞ்சிட்டானா? அப்ப நம்ம மாப்பிளோட கதி? யாராவது என் பொண்ணோட பெட்ரூம்ல வந்து எனக்கு தெரியாம என் பொண்ணோட கைய பிடிச்சிருக்கிறவன் மாப்பிள கொஞ்சம் தள்ளுங்க, அவனை அப்படியே அருவாலை கொத்தி கொண்டு போயிடுறேன். அது நான் தான். இது நீங்களா? நீங்க கைய பிடிச்சிருக்கா என் பொண்ணு அழுகுது? இத கொஞ்சம் பிடிச்சா ஏமா என்ன மேல பைத்திய கடத்தமா இருக்கு? மாப்பிள்ளை கைய பிடிச்சிருந்தாரு ஒரு நாள் கூட உங்க அம்மா பெட்ரூம்ல அழுதே கிடையாது. தாத்தா கத்தி கத்தி கதறி கண்ணீர் விட்டுருக்கு. அப்ப யாராவது கேட்டாங்களா கைய ஓகுற இவன? அப்பா அப்பா நாளுகிற இப்ப அம்மா அம்மா நாளுகிற. ஏ இல்லப்பா நான் அம்மா தான் கூப்பிட்டவங்க காதுல அப்பான்னு. அப்படியா? காது போச்சா அம்மா? அம்மாக்கு ஏதோ நடந்துட்ட மாதிரி கனவு கண்டேன். அம்மா இன்னும் படுக்கவே இல்ல, அதுக்குள்ள கனவுங்கிற. அதான் நீ முடிச்சிருக்கும் போது எப்படிமா கனவு வரும்? இங்க ஒண்ணுமே நடக்கலாமா? என்னன்னுமோ ரீல் சுத்துறா. என் பொண்டாட்டிக்கா? ஐயோ ஐயோ என் பொண்டாட்டிய விட்டுதான் ஒரு நாள் கூட பிரிஞ்சு இருந்தது இல்லையே. அவன் மட்டும் போயிட்டா நான் மட்டும் இங்க இருந்து சிங்கி அடிக்கவா? கண்ணுக்கு கண்ணா காலுக்கு காவ மூக்குக்கு மூக்கா வச்சு வளர்த்துறேன். அவளை விட்டு நான் ஒரு நாள் கூட தன்னந்தனியா படுத்து தூக்குறது இல்லையா மாப்பிள? தூக்குறது இல்லையா மாப்பிள? நான் இப்ப என் பிள்ளைய கூட்டி போயிடுறேன். நீங்க மட்டும் ஒரு நாள் நாளைக்கு தன்னந்தனியா படுத்து தூக்கு மாப்பிள. அம்மா போய் அம்மா பாக்கலாம், அம்மா பாக்கலாம். நான் கூட்டிட்டு வரும்போது மாமனா இருந்தான், இப்ப கூட்டிட்டு போகும்போது வில்லனா போயிட்டான். நல்லா உருக்கடிக்கிற குடும்பத்துல சம்மந்தம் பண்ணிட்டுமா?